ஹாய் வியூவர்ஸ், பெருசா இருக்கிற எல்லா மீன்களும் ஆபத்தான மீன்கள் கிடையாது. அதே மாதிரி சின்னதா இருக்கிற எல்லா மீன்களும் அமைதியான மீன்களும் கிடையாது. உருவத்துல சின்னதா இருக்கிற ஆபத்தான 8 மீன்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஸ்டோன் ஃபிஷ். இந்த மீன்கள் பார்க்கிறதுக்கு கடல்ல உள்ள பாறைகள் மாதிரியே இருக்கிறதுனால தான் இது ஸ்டோன் ஃபிஷ்னு சொல்றாங்கலாம். கடலுக்கடியில இந்த மீன்களை கண்டுபிடிக்கிறதே ரொம்பவும் கஷ்டமாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மீன்கள் கடல்ல உள்ள பாறைகளோட கலர்லயே இருக்குமாம். இந்த மீன்கள் கடல்ல அதிக தூரம் நீந்தாதாம். இந்த மீனோட முதுகுல உள்ள முறுக்களுக்குள்ள விஷம் இருக்குமாம். இங்க பாருங்க, இவர் ஸ்பாஞ்ச வச்சு இந்த மீனோட முள்ள அழுத்தும் போது அதுக்குள்ள இருக்கிற விஷம் வெளியில வருது. இதே மாதிரிதான் நம்ம இந்த மீனை தொட்டாலோ இந்த மீன் மேல காலை வச்சாலோ இதோட விஷத்தை நம்ம உடம்புக்குள்ள செலுத்திருமாம். உடனே ட்ரீட்மென்ட் எடுத்துக்கலனா ஆளையே கொல்ற ஆபத்தான மீனாம். அடுத்தது கேண்டிரோ ஃபிஷ். இந்த மீன்கள் ரொம்பவும் சின்ன மீன்களாம். அதிகபட்சமாவே வெறும் 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் வளருமாம். ஆனா ஆளையே கொல்ற அளவுக்கு ஆபத்தான மீனாம். இந்த மீன்கள் நம்ம உடம்புக்குள்ளேயே போய் நம்ம உடல் உறுப்புகளையே கடிச்சு சாப்பிடுற ஆபத்தான மீனாம். இந்த மீனை பாருங்க, இவர் கையில இருக்கும் போது கூட இவர் விரல கடிச்சு ரத்தத்தை வர வைக்குது. நல்ல வேலையா இந்த மீன்கள் நம்ம இந்தியாவில இல்ல. இந்த மீன்கள் அமேசான்ல உள்ள ரிவர்கள்ல மட்டும் தான் வாழுதாம். இந்த மீன்கள் வாழ்ற பகுதிகளில் மனிதர்கள் குளிக்க தடை விதிச்சிருக்கிற அளவுக்கு இந்த மீன்கள் ரொம்பவும் ஆபத்தான மீன்களாம். அடுத்தது லயன் ஃபிஷ். இந்த மீன்களை பார்க்க ரொம்ப அழகாவும் சின்னதாவும் இருக்குமாம். ஆனா இந்த மீன்களோட உடம்ப சுத்தி நிறைய கூர்மையான முற்கள் இருக்குமாம். இந்த மீன்களோட முதுகுல உள்ள முள்ளுலயும் பின்னாடி உள்ள இந்த ரெண்டு முள்ளுலயும் விஷம் இருக்குமாம். இதனால இந்த விஷம் உள்ள முள்ளு நம்ம உடம்புல குத்திருச்சுன்னா அந்த வலியை தாங்கவே முடியாதாம். இந்த விஷத்தால நம்ம உயிருக்கு ஆபத்து இல்லைனாலும் இந்த மீன் முள்ளு குத்தின வலி ஒரு வாரம் வரைக்கும் கூட இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது ஜெயின்ட் மாங்க் ஃபிஷ். இந்த மீன்கள் கடலுக்கடியில உள்ள மண்ணுக்குள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்குமாம். இந்த மீனை பார்க்க சின்னதா இருந்தாலும் இதோட வாய் ரொம்ப பெருசாவும் இதோட வாயை சுத்தி சின்ன சின்னதா 30க்கும் அதிகமான கூர்மையான பற்கள் இருக்குமாம். இந்த மீன்களோட பற்கள்ல விஷம் இல்லனாலும் இந்த மீன்கள் பயங்கர ஸ்ட்ராங்கா கடிக்குமாம். அதுலயும் இந்த மீன் கடிச்சிருச்சுனா விடவே செய்யாதாம். நம்ம சதையையே துண்டா எடுக்கிற அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா கடிக்குமாம். இங்க பாருங்க, இவர் கைய கடிச்சிட்டு இந்த மீன் விடவே மாட்டேங்குது. கடைசில இவரால வலியை தாங்கிக்க முடியாம இந்த மீனோட வாயில கட்டைய வச்சு நெரிச்சுதான் இந்த மீனோட வாயில இருந்து இவருடைய கையையே எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு இந்த மீன் பயங்கர ஸ்ட்ராங்கா கடிக்குமாம். அடுத்தது மொரே ஈல். இந்த மீன்கள் கடல்ல உள்ள பாறைகளுக்குள்ள தான் ஒளிஞ்சிட்டு இருக்குமாம். இதுல 200க்கும் அதிகமான வகையான ஈல் ஃபிஷ்கள் இருக்காம். அதுல இந்த ஜெயின்ட் ஈல்கள் தான் ரொம்பவும் ஆபத்தான மீன்களாம். இதுங்க அதிகபட்சமாவே 3 ஃபீட் நீளமும் 30 கிலோ வரைக்கும் தான் வெயிட் போடுமாம். ஆனா ஷார்க் மீன்களையே வேட்டையாடி சாப்பிடுற ஆபத்தான மீனாம். இந்த மீன்களுக்கு 2 செட் பற்கள் இருக்குமாம். முதல்ல வெளியில உள்ள பற்களை வச்சு கடிச்சதுக்கு அப்புறம் உள்ள உள்ள பற்களை வச்சியும் கடிக்குமாம். அதனால இந்த மீன்களோட கடியில இருந்து எந்த மீன்களாலையும் தப்பிக்க முடியாதாம். இந்த மீன்கள் மனிதர்களோட விரல்களை எலும்போட கடிச்சு துண்டா எடுக்கிற அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா கடிக்குமாம். இது கடிச்சிருச்சுன்னா அந்த காயங்கள் ஆறுறதுக்கு 10 நாளைக்கு மேலயும் ஆகும்னு சொல்றாங்க. அடுத்தது கிரேட் பராகுடா ஃபிஷ். இந்த மீன்கள் அதிகபட்சமாவே வெறும் 2 மீட்டருக்கு தான் வளருமாம். ரொம்பவும் ஒல்லியா தான் இருக்குமாம். ஆனா இதுக்கு கூர்மையான 12 பற்கள் இருக்குமாம். அதுலயும் இந்த மீன்கள் பயங்கர வேகமா நீந்துமாம். நல்ல ஹைட்டாவும் ஜம்ப் பண்ணுமாம். இந்த மீன்கள் கடிச்சிருச்சுன்னா நம்ம சதையையே துண்டா எடுக்கிற அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா கடிக்குமாம். இதுங்களோட பற்கள்ல டாக்ஸிக் இருக்கிறதுனால இந்த மீன்கள் கடிச்சிருச்சுன்னா நமக்கு மயக்கமும் வாந்தியும் வருமாம். இந்த மீன்கள் கடிக்கிறதுனால நம்ம உயிருக்கு ஆபத்து இல்லனாலும் தாங்க முடியாத அளவுக்கு வலியை ஏற்படுத்துமாம். அதனாலதான் இந்த மீன்களை லிட்டில் சி மான்ஸ்டர்னு சொல்றாங்களாம். அடுத்தது சர்காஸ்டிக் ஃபிரெஞ்ச் ஹெட் ஃபிஷ். இந்த மீன்கள் கடல்ல உள்ள சங்குகளுக்குள்ள தான் வாழுமாம். இந்த மீனை பார்க்க ரொம்பவும் சின்னதா இருந்தாலும் இதோட வாய பயங்கர பெருசா திறக்குமாம். இதோட உடல் அளவை விட இதோட வாய 4 மடங்கு பெருசா திறக்குமாம். இதோட வாயில சின்ன சின்னதா நிறைய கூர்மையான பற்கள் இருக்குமாம். இந்த மீன்கள் பயங்கர வேகமா கடிக்குமாம். பொதுவா இந்த மீன்கள் மனிதர்களை கடிக்காதாம். ஆனா நம்ம இந்த மீன்களை தொந்தரவு பண்ணா இந்த மீன்கள் நம்மள ஆக்ரோஷமா கடிக்குமாம். இந்த மீன்களோட பற்கள்லயும் டாக்ஸிக் இருக்கிறதுனால இந்த மீன்கள் கடிச்சாலும் நமக்கு மயக்கமும் வாந்தியும் ஏற்படுமாம். நம்ம கடைசியா பார்க்க போறது மெகா பெரனா ஃபிஷ். பெரனா மீன்கள் எப்பவுமே கூட்டமா சேர்ந்து வேட்டையாடக்கூடிய ஆபத்தான மீன்களாம். ஆரம்ப காலங்கள்ல மெகா பெரனாங்கிற பெரிய வகை பெரனாக்கள் வாழ்ந்துச்சாம். அந்த மீன்கள் இப்ப இருக்கிற பெரனா மீன்களை விட 5 மடங்கு பெருசா இருந்ததா சொல்றாங்க. பெரனா மீன்கள் தன்னோட இறைய தாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல அதோட இறைய சுத்தி வட்டமா நீந்துமாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெரனா மீன் தான் முதல்ல கடிக்குமாம். கடிச்சு ரத்த வட வந்த உடனே மத்த எல்லா மீன்களும் சேர்ந்து வெறித்தனமா கடிக்க ஆரம்பிச்சிருமாம். இந்த மீன்கள் கடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எலும்பு தவிர மீதி உள்ள மொத்த சதையையும் கடிச்சு சாப்பிட்டுருமாம். நல்ல வேலையா இந்த மீன்கள் அமேசான் ரிவர்கள்ல மட்டும் தான் வாழுதாம். நிறைய பேர் தண்ணிக்குள்ள இருந்தாலும் யார் உடம்புல இருந்து ரத்தம் வருதோ அவங்களதான் இந்த மீன்கள் கடிக்க ஆரம்பிக்குமாம். மீன்கள்லயே பெரனா மீன்கள் தான் பயங்கர வேகமாவும் வெறி
வெறித்தனமாவும் கடிக்கிற மீன்களாம். அதனாலதான் இந்த மீன்களை ரிவர் மான்ஸ்டர்னு சொல்றாங்களாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கனோ, அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாமனோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.